துப்பறியும் சாம்பு எழுதியவர் தேவன் அத்தியாயம் முப்பத்தி ஆறு பம்பாயில் பிரக்யாதி சாம்பு தையல்காரனிடம் சூட்டு கோட்டுக்கு அவசரமாக அளவு கொடுத்தான் உடனே பம்பாய்க்கு போய் வரவேண்டிய நிர்பந்தம் ஒன்று எதிர்பாராத விதமாக அவனுக்கு ஏற்பட்டுவிட்டது இரண்டு வருஷங்களுக்கு முன்பாக பம்பாய் பேங்க் கொள்ளை ஒன்று நடந்து பத்திரிகைகளிலெல்லாம் தடபுடல் பட்டபோது சாம்புவை புறப்பட்டு வரும்படி பம்பாய் போலீஸ் பெரிய அதிகாரி ஒருவர் வருந்தி வருந்தி அழைத்தார் சென்னை பட்டணத்தில் இன்ஸ்பெக்டர் கோபாலனை போல் பம்பாய் பட்டணத்தில் யார் இருக்கிறார்கள் சாம்பு புத்திசாலித்தனமாக இப்போது நான் வந்து உபயோகம் ஒன்றும் ஏற்படப்போவதில்லை என்று எழுதி போட்டுவிட்டான் பிடிப்பட்ட திருடர்கள் சிறைசாலைக்கு சென்றார்கள் என்றாலும் கொள்ளை போனது போனதுதான் அதற்கு பிறகு முழுசாக இரண்டு வருஷங்கள் ஆன பிறகு சாம்புவுக்கு பம்பாய் போக வேண்டிய பிரமேயம் இப்போது ஏற்பட்டது பம்பாயில் பிரபல சினிமா ராணி உமாதேவிக்கு தன் புதிய பங்களா கிரக பிரவேசத்துக்கு சாம்புவைத் தருவிக்க வேண்டுமென்று அவளுக்கு ஒரு ஆசை உதித்தது ஒரு நீண்ட கடிதம் போட்டாள் வேம்புவும் போய்விட்டுதான் தான் வாருங்களேன் வீட்டையே சுற்றி கொண்டிருக்கிறீர்களே என்றாள் வருகிறேன் ஆனால் நான் வருகிற விஷயம் மட்டும் வெளியில் தெரிய வேண்டாம் என்று சாம்பு பதில் போட்டு வைத்தான் உடனே கிளம்புவதற்கும் துரிதமாக ஏற்பாடுகள் செய்தான் உங்களைத்தானே என்றாள் வேம்பு சாம்பு நிமிர்ந்து உட்கார்ந்தான் பம்பாய் போகிற பெருமை பிடிப்பட மாட்டேங்கிறதோ என்னை கூட பார்க்க மாட்டேளோ என்று நெருங்கி வந்தாள் வேம்பு வேடிக்கையாக அவன் மூக்கை பிடித்து ஆட்டி வரும்போது எனக்கு என்ன வாங்கிட்டு வரேன் பம்பாயிலிருந்து என்றாள் கிடைக்கிறதை வாங்கிண்டு வரேன் என்றான் செல்லமாக அசட்டு பிசட்டுன்னு அல்வாவும் கோவாவுமா ஏதானும் மூட்டை கட்டி கொண்டு வந்து நிற்காதீங்கோ நல்ல இங்கிலீஷ் கரிகாயா பார்த்து வாங்கோ என்றாள் சாம்பு பம்பாய்க்கு கிளம்பும் முன்பு எதிர்பாராத விதமாக ஒரு புதிய நண்பன் தோன்றி டிக்கெட் வாங்கி காதும் காதும் வைத்தார்போல் சீட் ரிசர்வ் செய்து கொடுத்து ரயிலிலும் ஏற்றினான் ரயில் கிளம்பியது சாம்புவும் நிம்மதியாக சாய்ந்து விட்டு தூங்குவதற்கு தயாரானான் இந்த நிம்மதி அரக்கோணம் ஜங்ஷன் அடையும் வரையில்தான் சாம்புவுக்கு இருந்தது அங்கே ஒரு டிக்கெட் பரிசோதகர் நுழைந்து யார் ஐயா இங்கே சாம்பு ஹூ இஸ் மிஸ்டர் சாம்பு என்று கேட்டுக்கொண்டே வந்தார் சாம்பு திடுக்கிட்டு போய் ஏன் நான்தான் என்றான் இருந்த அவ்வளவு பேரும் சாம்புவையே கவனித்தார்கள் உங்களிடம் டிக்கெட் இல்லை இறைக்கிறது என்றான் சாம்பு எரிக்கிற டிக்கெட் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் பம்பாய் டிக்கெட் இல்லை என்றார் அவர் சாம்புவுக்கு வெலவெலத்து போயிற்று அது எப்படி இருக்கும் இருந்தாலும் இந்த பரிசோதகருக்கு எப்படி தெரியும் அது யோசிக்காதீர்கள் சார் ஒன்றும் முழுகி போய்விடவில்லை உங்களை ரயிலேற்ற வந்தவர் கை தவறுதலாக தம்முடைய பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டை உங்களுக்கு கொடுத்துவிட்டு உங்கள் டிக்கெட்டை கையோடு கொண்டு போய்விட்டார் ரயில் போனவுடன் அதை கவனித்து ஸ்டேஷனில் சொல்லியிருக்கிறார் தந்தி வந்திருக்கிறது கவலைப்படாமல் பொங்கல் என்றார் சாம்புவுக்கு வியர்த்து விட்டது இறங்கி விடலாமா என்று கூட நினைத்தான் அடுத்த ஜங்க்ஷனில் இன்னொரு டிக்கெட் பரிசோதகர் தடபுடலாக வந்தார் அந்த ஜங்ஷனுக்கும் தந்தி வந்திருப்பதாக அவர் சொன்னார் அவர் பின்னால் சாம்புவை பார்க்க ஒரு சிறு கூட்டமும் வந்தது மூன்றாவது ஜங்க்ஷனில் இன்னொரு பரிசோதகரும் இன்னும் பெரிய கூட்டமும் இப்படி ஒவ்வொரு ஜங்க்ஷனிலும் இதே கதை சாம்புவின் வண்டியிலிருந்தவர்கள் பரிசோதகர் வரும் முன்னமே சாம்பு உங்களைத்தான் தேடிக்கொண்டு வருகிறார் என்று சொல்ல தொடங்கிவிட்டார்கள் பம்பாய் போய் சேர்ந்து ஸ்டேஷனில் உமாதேவியின் கணவனை பார்த்த பிறகுதான் சாம்புவின் நெஞ்சிலிருந்த பெரிய சுமை இறங்கியது காரில் ஏறிக்கொண்டு சதனுக்கு போய் சேர்ந்தான் சௌகரியமாக பம்பாயின் நெருக்கடியான இடங்களுக்கு எட்டா கையில் புதிதாக கட்டப்பட்ட பங்களா உமா சதனம் சுற்றிலும் தோட்டம் அப்பால் திறந்த வெளி இப்போதைக்கு சதனம் தனியாக இருந்தாலும் இரண்டு வருஷங்களுக்குள் சுற்றிலும் பல பங்களாக்கள் கிளம்பிவிடும் என்று பெருமை அடித்து கொண்டான் உமாவின் புருஷன் உமாவை கண்டபோது சாம்பு ஒரு கணம் திகைத்து விட்டான் அவன் பார்த்த அழகுகளில் அவளுக்கு நிகர் இல்லை என்று நினைத்தான் சாம்பு உமாவின் கணவன் கலகலப்பாக இருந்தான் நீங்கள் எங்கே வராமல் இருந்துட போறீங்களோன்னு பயந்துட்டேன் சார் நீங்கள் வரணும்னு இவங்களுக்கு ரொம்ப ஆசை தவிர கிரகப்பிரவேசம் செய்யறோமா நாலு பேர் வரபோது போறபோது நீங்கள் இருந்தால் எவ்வளவு பந்தோபஸ்து என்றான் அவன் சாம்பு பதில் சொல்ல வாயெடுக்கும் முன்பு அன்றைய பத்திரிகை வந்துவிட்டது சாம்பு சென்னையின் துப்பறியும் நட்சத்திரம் பம்பாயின் சினிமா நட்சத்திரத்தின் பங்களாவுக்கு விஜயம் செய்கிறார் என்று முதல் பக்கத்திலே பெரிதாக அச்சிடப்பட்டிருப்பதைக் கண்டு சாம்பு வாயை பொத்திக்கொண்டான் அன்று சாயந்தரம் சாம்பு வாக்கிங் போய்விட்டு வந்தான் பங்களாவை நெருங்கிய சமயத்தில் தான் வந்த அன்றே எவ்வளவு தூரம் பிரக்யாதி அடைந்து விட்டோம் என்பதைக் கண்டான் வாட்ட சாட்டமான ஓர் ஆசாமி வேகமாக வந்தார் சாம்புவின் கையை பிடித்து குலுக்கி உங்களை தனியாக பார்க்கிறதென்றால் எவ்வளவு சிரமமாக இருக்கிறது என்றார் நீங்கள் யார் தெரியவில்லையே அந்த ஆசாமி சற்று தொலைவில் தென்பட்ட ஒரு பங்களாவை சுட்டிக்காட்டி அங்கே வாருங்கள் பேசலாம் என்று அவனை அழைத்து கொண்டு போனார் போனதும் காப்பி கொண்டு வந்து வைக்கப்பட்டது சாப்பிட்டார்கள் மிஸ்டர் சாம்பு இந்த காப்பியை கூட நான் தாராளமாக எடுத்து சாப்பிடுவதில்லை இதைக் கொண்டு வைத்துவிட்டு போனவன் விஷம் கலந்து வைக்கவில்லை என்று என்ன நிச்சயம் என்று கேட்டார் அவர் சாம்பு நடுங்கினான் இவன் யார் என்று நினைத்தான் ஆமாம் சாம்பு போலீஸ் வெகு காலம் பெரிய உத்தியோகம் வகித்து தினம் தினம் கொலையையும் கொள்ளையையும் பற்றியே கேள்விப்படுகிறவருக்கு இந்த மாதிரி சந்தேகம் ஏற்படுவது ரொம்ப சகஜம்தான் நான் யார் என்று தெரிந்தால் நீர் ஆச்சரியப்படுவீர் நான் தான் இந்த பம்பாயில் போலீஸ் டெப்யூட்டி கமிஷனர் என் பெயர் சங்கரன் குட்டி நாயர் சாம்பு திகைத்தான் எவ்வளவு பெரிய மனிதர் எவ்வளவு எளிமையாக இருக்கிறார் அவர் எழுந்து பீரோவுக்கு போய் பெரிய ஃபைல்களாக நாளை எடுத்து கொண்டு வந்து மேஜையின் மீது போட்டார் முக்கியமான வேலையெல்லாம் நான் வீட்டிலேதான் செய்கிறது தவிர எனக்கு இங்கே ஒரு பங்களா இருப்பது வெகு பேருக்கு தெரியாது நீங்களும் வெளியே சொல்லிவிட வேண்டாம் என்றார் சாம்பு தலையை ஆட்டினான் அப்புறம் சங்கரன் குட்டி பல கேஸ்களை பற்றி சரமாரியாக பேசினார் தம் வீர பிரதாபங்களை அளந்து கொட்டினார் அதை கேட்க கேட்க சாம்பு அசந்து போனான் உச்சி குளிர்ந்து பங்களாவுக்கு திரும்பினான் மறுநாள் பூராவும் சாம்புவுக்கு வேலை எதுவும் இல்லை அந்த டிவிஷன் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அவனை வந்து பார்த்து தமது சந்தோஷத்தை தெரிவித்துக் கொண்டார் வந்ததுதான் வந்தீர்களே இரண்டு வருஷத்துக்கு முந்தி இங்கே நடந்த பேங்க் கொள்ளையை பற்றி உங்கள் யோசனைகள் இப்போதாவது சொல்ல முடியுமா என்றார் சாம்பு தலையை ஆட்டி வந்திருக்கும் அலுவல்கள் தீரட்டும் இப்போது என் மண்டையில் வேறு விஷயம் வைத்துக்கொள்ள இடமில்லை என்றான் சாம்புவின் மண்டையை பார்த்த இன்ஸ்பெக்டருக்கு சிரிப்பு வந்தது அதை காண்பித்துக் கொள்ளாமலே எதற்கும் ஃபைல்களை அனுப்பும்படி சூப்பரண்ட் உத்தரவிட்டிருக்கிறார் மெட்ராஸிலிருந்து அவருக்கு அட்வைஸ் வந்திருக்கிறது சௌகரியப்படி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு போனார் அவர் சொன்னபடி ஃபைல்கள் வந்துவிட்டன அன்றிரவு அவனுக்கு அவை தலைக்குயரமாக உபயோகப்பட்டன சாம்புவின் கவலை மறுநாள் விடியும்போதே தொடங்கியது எழுந்ததும் எழுந்திராததுமாக உமாதேவியின் வேலைக்காரி அலறி அடித்துக்கொண்டு கொண்டு ஓடி வந்தாள் அம்மாளின் வைர அட்டிக்கையை காணுமாம் இன்னும் தூங்குகிறீர்களே என்று கூவினாள் சாம்பு எழுந்து உட்கார்ந்து கண்களை கசக்கி மூக்கையும் சரி கொண்டான் பிறகு இது என்னடா அபசகுணம் என்று கோட்டை துரிதமாக மாட்டிக்கொண்டு ஹாலுக்கு ஓடி வந்தான் ஹாலில் அவனுக்கு முன்பாக எல்லோரும் கூடியிருந்தார்கள் முதல் நாள் வந்த இன்ஸ்பெக்டர் தான் உட்கார்ந்து கேள்வி கேட்டு குறிப்புகள் எழுதி கொண்டிருந்தார் உமாவும் அவள் புருஷனும் பதில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் சாம்புவை கண்டதும் இன்ஸ்பெக்டர் குறும்பாக வாருங்கள் சார் நீங்களும் வந்திருக்கிறீர்கள் திருட்டும் நடந்திருக்கிறது என்றார் சாம்பு அசடு வழிய சிரித்தான் எனக்கு முந்தி நீங்கள் வந்திருக்கிறீர்களே ஹிஹி கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மோபை கட்டையை தடவினான் களவு போன பண்டம் விலை உயர்ந்ததுதான் உமாவும் அவள் கணவனும் அதை பற்றி கூட வருத்தப்படவில்லை ஆனால் நாளைக்கு ஒரு விசேஷம் நாலு பேர் வரப்போகிறார்கள் அந்த சமயம் பார்த்து இது நடந்ததே என்பதுதான் அவர்கள் தாபம் என்று தோன்றியது இன்ஸ்பெக்டர் வேலைக்காரியையும் தோட்டக்காரனையும் பார்த்து இவர்களை உதைத்தால் விஷயம் வெளிவரலாம் என்றார் ஐயோ கடவுளே ஏழைங்க என்று இரண்டு பேரும் ஏக காலத்தில் கதறினார்கள் மிஸ்டர் சாம்பு திருடியது யாராக இருக்கலாம் என்றார் இன்ஸ்பெக்டர் சாம்புவின் பக்கம் திரும்பி கோட்டு பைக்குள் ஆழ கையை விட்டு மூக்கை உச்சி மோட்டுக்கு திருப்பி யோசனையிலாழ்ந்தான் சாம்பு மூளையில் ஏதோ சட்டென்று பட்டு அவன் முகம் விகாரமடைந்தது ஏனென்றால் அவன் கோட்டு பையின் அடியில் காணாமல் போனதாக சொல்லப்பட்ட வைர அட்டிக்கைதான் அவன் விரல்களை வருடிக் கொண்டிருந்தன அந்த சந்தர்ப்பத்தில் நான்தான் திருடன் என்று அவன் எப்படி உளறி கொட்டாமல் இருந்தான் என்பது நாளைக்கும் சாம்புவுக்கும் ஒரு ஆச்சரியமே அட்டிக்கை அங்கே எப்படி வந்தது அவன் மனம் இதையே திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டது இன்ஸ்பெக்டர் குறிப்புகளை எடுத்துக்கொண்டு இண்டு இடுக்கு விடாமல் உமாதேவியின் பங்களாவை விட்டு போனார் அப்புறம் இரண்டு கான்ஸ்டபிள்கள் வந்து வேலைக்காரியின் வீட்டையும் தோட்டக்காரன் குடிசையையும் என்று சொன்னார்கள் சாம்பு மட்டும் கோட்டுக்குள் கைவிட்டபடி ஒதுங்கி ஒதுங்கி போய்க் கொண்டிருந்தான் பக்கத்தில் யார் வந்தாலும் சட்டென்று சாம்பு அப்பால் நகர்ந்து கொண்டான் மேலும் கீழும் பார்த்துக்கொண்டு பங்களாவின் தோட்டத்தை சுற்றி சுற்றி வந்தான் காம்பவுண்டுக்கு வெளியில் ஏகாந்தமாய் போய் வெகுநேரம் நின்று யோசித்தான் இனிமேல் என்ன செய்வது என்று ஒன்றுமே பிடிப்படவில்லை திருடன் யாராக இருக்கலாம் வேலைக்காரியும் அல்ல தோட்டக்காரனும் அல்ல நகை இருப்பது இரும்பு பெட்டி சாவி இருக்கும் இருக்குமிடமெல்லாம் உமாவை தவிர யாருக்கு தெரிய முடியும் வெகுநேரம் சிந்தனை செய்தபின் சாம்புவுக்கு ஒரு பதில்தான் திரும்பத் திரும்ப கிடைத்தது அவள் கணவனுக்குத்தான் அது தெரியும் ஏன் அவனே திருடியிருக்கக்கூடாது அவன் ஒரு கால் உமாவுக்கு தெரியாமல் கடன்காரனாக இருந்தால் பார்க்கலாம் கையெழுத்து மறையும் நேரத்தில் சாம்புவுக்கு ஒரு புதிய யோசனை தோன்றியது ஏன் டெப்புட்டி போலீஸ் கமிஷனரிடம் கலந்து கொள்ளக்கூடாது அவர்தான் சந்தர்ப்பப்பட்ட போதெல்லாம் வர சொல்லியிருக்கிறாரே யார் கண்ணிலும் படாமல் சங்கரன்குட்டியின் பங்களாவுக்கு விடுவிடுவென்று சாம்பு நுழைந்து விட்டான் அவன் போன சமயம் அவர் ஃபைல் ஒன்றின் மீது கவனமாக இருந்தார் வாருங்கள் மிஸ்டர் சாம்பு உங்களைத்தான் நினைத்து கொண்டிருந்தேன் இதோ ஒரு கேஸ் கேட்கிறீர்களா கூட்டத்தில் ஓர் ஆசாமி வைர நெக்லஸுடன் பிடிப்பட்டிருக்கிறான் முட்டாள் அவன் மட்டும் புத்திசாலியாயிருந்தால் என்ன செய்திருப்பான் தெரியுமா கையும் களவுமாக அகப்பட்டிருக்கவே மாட்டான் அதை சரியான இடமாக வெட்டி புதைத்து விட்டிருப்பான் ஹஹா என்ன சொல்கிறீர் என்றார் சாம்பு கூர்ந்து கவனித்தான் அவரை ஏன் இப்படி பேசுகிறார் யோசிக்காதேயும் சாம்பு போலீஸ் டெப்யூட்டி கமிஷனரே இப்படி பேசுகிறாரே என்று பார்க்கிறீரோ அகௌரவமான விஷயமாக இருந்தால் என்ன கமிஷனராகவே இருந்தால் என்ன மனத்திலே ஆழப் புதைக்க வேண்டும் பண்டமாக இருந்தாலோ மண்ணிலே புதைக்க வேண்டும் யாருக்கும் இதே ரூல்தான் தான் ஹஹ மேலும் பல கேஸ்களை பற்றி சொன்னார் சங்கரன் ஒவ்வொன்றிலும் வெட்டி புதைப்பதே பிரதானமாக இருந்தது சாம்பு திரும்பியபோது தன் மனத்திலும் ஒரு தீர்மானம் செய்து கொண்டு விட்டான் இரவு பனிரெண்டு மணிக்கு பங்களா நிசப்தமாக இருந்தபோது சாம்பு எழுந்தான் காலடிகளை நிதானமாக வைத்து வெளியே வந்தான் மூன்று நிமிஷங்களுக்கு பிறகு தோட்டத்தில் அவன் மண்வெட்டியுடன் வேகமாக போய்க் கொண்டிருந்தான் ஒரு புளிய மரத்தின் அடிதான் அவன் பார்த்து வைத்திருந்த இடம் சுற்றும் முற்றும் கவனித்துவிட்டு மண்வெட்டியால் தரையில் துரிதமாக இரண்டு போடு போட்டான் மூன்றாவது போடு அவன் போடவில்லை அவன் மண்டையில் ஒரு அடி படீரென்று விழுந்தது கலங்கிப் போன சாம்பு திரும்புவதற்குள் இரு கரிய தடியர்கள் அவனை கையை பிடித்து அப்பால் உதறி தள்ளினார்கள் டேய் யாரடா நீ புதைச்சு வச்சவன் போல அடையாளமா வெட்ட வந்துட்ட நாங்களே மூணு நாளா தேடுறோம் கிடைக்கல உனக்கு தெரிஞ்சு போச்சோ என்றான் ஒருவன் சாம்பு திகைத்தான் யார் இவர்கள் எதற்காக வந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரிஞ்சுதான் அவர் வெட்டுகிறார் என்று ஒரு குரல் கேட்டது சலசலவென்று உலர்ந்த இலைகளை பல யானைகள் மிதிப்பது போல் சத்தமும் வந்தது நாலந்து கான்ஸ்டபிள்கள் காம்பவுண்ட் சுவரை தாண்டி கொண்டிருந்தார்கள் போலீஸ் தலைகளை கண்டதும் சாம்புவுக்கு திகில் பிடித்துக்கொண்டது அவர்கள் கையில் அப்போது சிக்கிக்கொண்டால் நிமிஷத்திலே அவன் பையை சோதனை போட்டுவிடுவார்களே பிடித்தான் ஓட்டம் பங்களாவை நோக்கி பங்களாவை அடைந்த சாம்பு ஹாலில் இப்போது விளக்கு எரிந்து கொண்டிருந்ததை கவனித்தான் உமா கவலையுடன் உட்கார்ந்திருக்க அவள் புருஷன் உலாத்திக் கொண்டிருந்தான் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து அவன் கையில் அட்டிக்கையை திணித்தான் எப்படியாவது தன் மீது குற்றம் சேராமல் தப்பித்துக் கொள்ளும் ஒரே நோக்கம்தான் சாம்புவுக்கு இப்போது பாலிஸ் வருகிறது ஒப்புக்கொள்ளும் குற்றத்தை என்று உருமினான் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க நின்ற சாம்புவுக்கு இப்படி சொன்னதற்கே எங்கே அவன் தன்னை புடைத்து விடுவானோ என்று உள்ளூர பயமே ஆனால் அவனோ கதவை சாத்திக் கொண்டு வந்து சாவகாசமாக பேச உட்கார்ந்தான் உட்காருங்கள் சாம்பு உங்களுடன் காலையிலிருந்தே தனியாக பேச வேண்டும் என்று பார்க்கிறேன் அகப்படவே மாட்டேன் என்கிறீர்கள் என்றான் சாந்தமாக சாம்பு பேச மாட்டாமல் மாடு போல் மூச்சு விட்டு கொண்டிருந்தான் உமாவை ஒரு முறை பார்த்துவிட்டு அவள் புருஷன் மேலும் சாம்பு கோபித்துக் கொள்ளக்கூடாது உங்கள் பெயரையும் புகழையும் உபயோகித்து நாங்களும் புகழ் அடையலாம் என்ற நோக்கத்துடன் தான் உங்களை தருவித்தோம் நீங்கள் வர ஒப்புக்கொண்டவுடன் எங்கள் சந்தோஷம் இவ்வளவு அவ்வளவு அல்ல ஆனால் நீங்களானால் ரகசியமாக இருக்க வேண்டும் உங்கள் வருகை என்கிறீர்கள் அதை உத்தேசித்து முதலில் எங்கள் ஏஜென்ட்டை கொண்டு டிக்கெட்டை இருத்திக்கொண்டு கொண்டு ஜங்ஷனுக்கு ஜங்ஷன் தந்தி அடிக்கவும் சொன்னோம் அதனால் உங்கள் வருகை ஸ்டேஷன் தோறும் பிரபலமாயிற்று இங்கே வந்த பிறகும் பத்திரிகையில் உங்கள் பெயர் எங்கள் சம்பந்தமாக வந்தால் இன்னும் நல்ல விளம்பரம் கிடைக்கும் என்று நான் தான் நகை திருட்டை ஏற்பாடு செய்தேன் பத்திரிக்கைகளில் அதுவும் பிரபலமாக இன்று பிரசுரமாகியிருக்கிறது இந்த வீட்டில் எங்கே இருந்தாலும் இந்த நகைகளை போலீசார் தேடி எடுத்திருப்பார்கள் ஒரு பிரபல துப்பரிபவரின் பையில் இருந்தால் அங்கே யாரும் தேட மாட்டார்கள் அல்லவா அதனால்தான் அதை அங்கே போட்டு வைத்தேன் நீங்கள் அதையும் அதை போட்ட காரணத்தையும் கண்டுபிடித்து இன்று பூராவும் எங்களிடம் பேசாமலே விலகி இருக்கிறீர்கள் சாம்பு கடைக்கண்ணால் பார்த்து பதில் சொல்லாமல் இருந்தான் ஓஹோ அப்படியா சமாச்சாரம் உமாவின் புருஷன் சாம்புவின் கையை பிடித்து கொண்டான் இந்த உபகாரம் நீங்கள் செய்ததாக இருக்கட்டும் போலீஸில் ஒன்றும் சொல்லிவிட வேண்டாம் உங்களுக்கு கௌரவம் வரக்கூடியதாகவும் யாரையுமே பாதிக்காத விதமாகவும் நான் திருட்டு விஷயத்தை ஒரு மாதிரியாக அடக்கிவிடுகிறேன் என்று கெஞ்சிறான் கதவை போலீசார் இடித்தார்கள் டிவிஷனல் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சாம்புவின் கையை பிடித்து அழைத்து கொண்டு போனார் தோட்டத்து பக்கம் சாம்பு இரண்டு வெட்டு போட்டிருந்த மரத்தடியில் இப்போது பெரிய பள்ளம் ஒன்றே செய்திருந்தார்கள் போலீசார் அதிலிருந்து ஒரு மரப்பெட்டி வெளியே எடுக்கப்பட்டு கிடந்தது அதனுள் பார்த்தால் ஒரே நகைகளும் சவரன்களும் மிஸ்டர் சாம்பு இந்த இரண்டு ஆட்களும் நேற்றுதான் ஜெயிலிலிருந்து வந்தவர்கள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் பேங்கில் கொள்ளையடித்த பணத்தை எங்கே ஒழித்தார்கள் என்பது இதுவரை தெரியாமல் இருந்தது ஃபைல்களை உங்களிடம் நேற்று கொடுத்த உடனே நீங்கள் இதில் வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறீர்கள் என்று இப்போது தெரிகிறது அது எப்படி உங்களுக்கு தெரிந்தது இந்த இடம்தான் என்று ஆவலுடன் கேட்டார் இன்ஸ்பெக்டர் அதை டெபிட்டி கமிஷனரிடம் நான் சொல்லிக் கொள்கிறேன் என்றான் சாம்பு தீர்மானமாக பொழுது விடிந்ததும் சாம்புவை பார்க்க டெப்யூட்டி கமிஷனரே காரில் வந்துவிட்டார் ஆனால் வந்தவர் சங்கரன் குட்டி நாயர் இல்லை சாம்பு பார்த்திராத வேறொரு புதிய மனிதராக இருந்தார் அவர் சாம்புவை மிகவும் சிலாகித்துவிட்டு வாருங்கள் நம்ம பங்களாவுக்கு என்று டெபுட்டி கமிஷனர் அழைத்தார் பிறகு வேடிக்கையாக வழி தவறி வேறு இடத்துக்கு போய்விடாதீர்கள் இந்த ஊரில் இரண்டு டெபுட்டி கமிஷனர்கள் இருக்கிறார்கள் சார் ஒன்று நான் மற்றொன்று அதோ அந்த பங்களாவில் இருக்கும் ஒரு பைத்தியம் எப்போதோ திருடனுக்கு பணத்தை பறிக்கொடுத்து விட்டானாம் அதோடு புத்திஸ்வாதீனமும் போய்விட்டது அதற்காக கல்லை கில்லை விட்டெறிகிறதில்லை அவன் ஆனால் நான் தான் டெபுட்டி கமிஷனர் என்று தடபுடலாக சொல்லிக் கொள்கிறான் புதிதாக பார்க்கிற பேர் அவன் வார்த்தை நிஜந்தானோ என்று கூட நம்பிவிடுவார்கள் உங்களை இன்னும் பார்க்கவில்லை போலிருக்கிறது அந்த பெயர் வழி என்று சிரித்தார் சாம்பு அசட்டு மூஞ்சியை மறைத்து கொள்ள முயன்றான் அன்று மாலை பம்பாய் பத்திரிகைகளில் சாம்புவின் படம் இரண்டு பக்கங்களில் இரண்டு கேஸ்கள் சம்பந்தமாக பிரசூரமாகியது இரண்டு வருஷங்களுக்கு முன்பு நடந்த பிரபல பேங்க் கொள்ளையை வெகு லகுவாகக் கண்டுபிடித்த சென்னை வீரரை பற்றி ஒரு புறமும் உமாதேவியின் வைர அட்டிக்கையைத் திருடியது ஒரு குரங்கு என்று சாம்புதான் கண்டுபிடித்தார் மேற்படி குரங்கு இப்போது பிடிபட்டுவிட்டது என்றும் இன்னொரு புறமும் வெளியாகியிருந்தது கிரக பிரவேசத்துக்கு தங்காமல் உடனேயே சாம்பு திரும்பினான் உமாவின் அபிலாஷையை தீர்த்த பிறகு அவனுக்கு பம்பாயில் என்ன வேலை அதுவும் சென்னையில் மாலையுடன் வரவேற்க அத்தனை பேர் காத்திருந்தபோது கிளம்பின அவசரத்தில் வேம்பு கேட்ட காய்கறிகளை வாங்க மறந்து போய்விடவே சென்னையிலேயே டாக்ஸியை நிறுத்தி கொஞ்சம் உருளைக்கிழங்கும் முட்டைக்கோசும் வாங்கி கொண்டான் சாம்பு அந்த காய்கறிகளையும் புருஷனையும் மாறி மாறி பார்த்துவிட்டு வேம்பு அவன் இரண்டு கண்ணங்களையும் அருமையாக வழித்து தன் நெற்றியில் நெறித்து என் சமர்த்தே என்றாள் ஏண்டி நன்னா இதெல்லாம் என்றான் சாம்பு பட்டணத்து வீதியில சீரழிகிற கரிகாயை பம்பாய்க்கு போய் கட்டி கொண்டு வந்தேளே சமர்த்து இல்லையாது என்றாள் தேவன் அவர்களின் இந்த படைப்பை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும் நன்றி